வணக்கம், வெல்கம் டு ஹைப்ரோ அகாடமி. என் பேர் ராஜேஸ்வரி. நான் இந்த ஹைப்ரோ அகாடமியை 10 இயர்ஸாக ரன் பண்ணிட்டு இருக்கேன். வல்சரவாக்கம் சென்னையில் இருக்குது. ஸோ இதில் வந்து ப்ளே ஸ்கூல் பண்ணுறோம். ஸோ ப்ளே ஸ்கூல் வச்சே 2 இயர்ஸ்லேருந்து சில்ட்ரன் வருவாங்க. ப்ளேஸ் ப்ளே குரூப் இருக்காங்க, ப்ரீகேஜி, எல்கேஜி அண்ட் யூகேஜி. ஸோ இந்த ப்ளே ஸ்கூல் வந்து வி டூ ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங். இது ஸோ எல்லாமே ஆக்டிவிட்டி பேஸ் பண்ணி அவங்க ஒன்று ஒவ்வொரு நாளும் கற்றுட்டு அந்த ஆக்டிவிட்டீஸை தே டேக் ஹோம். அண்ட் அதுக்கப்புறம் ஆஃப்டர் ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸில் வந்து வி ஹாவ் ஒலிம்பியாட் கோச்சிங் ஃபார் மேத், இங்கிலீஷ் அண்ட் சயின்ஸ். ஸோ எல்லாத்துக்குமே செப்பரேட் டீச்சர்ஸ் இருக்காங்க. ஸோ ஒலிம்பியாடில் நிறைய பேர், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸல் பண்ணியிருக்காங்க. ஸ்டேட் லெவலில், நேஷனல் லெவலில் எடுத்திருக்காங்க. அண்ட் பேசிக்காக டியூஷன்ஸ் வி ஹாவ். டியூஷன்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் 1 to 12 எடுக்கிறோம். ஸோ 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஸ்பெசிஃபிக்காக வி டேக் மேத்தமேட்டிக்ஸ், சயின்ஸ் அண்ட் இங்கிலீஷ். தனித்தனி டீச்சர்ஸ் எடுப்பாங்க எங்களுக்கு. ஸோ 1 to 5 ஆல் சப்ஜெக்ட்ஸ் வி டேக். அண்ட் வி ஹாவ் சிலம்பம் கிளாஸஸ் ஃபார் கிட்ஸ் அண்ட் ஃபார் அடல்ட்ஸ் டூ. அண்ட் யோகா, தென் செஸ், ட்ராயிங் அண்ட் பெயிண்டிங், அபாக்கஸ். அபாக்கஸ்ன்றது வந்து இட்ஸ் அரித்மெட்டிக் பேஸ்டு மேத் பேசிக்கலி இது. ஸோ சில்ட்ரனுக்கு வந்து ஈஸியாக சம்ஸ் ஆர் மேக்ஸ் போடுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தெல் கெட் த கான்ஃபிடன்ஸ் பேசிக்கலி மேக்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த அபாக்கஸ் வந்து ஹோல் பிரெயின் டெவலப்மெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம. ஸோ ஒரு சின்னதாக ஒரு நம்பரை கொடுத்தா அவங்க ஃபாஸ்ட்டாக சொல்லும்போது மெமரி பவர் என்ஹான்ஸ் ஆகும், அவங்களோட ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும், தென் லிசனிங் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும். ஓரல் அரித்மெட்டிக்னு இதில் ஒன்று இருக்குது. ஸோ ஓரல் அரித்மெட்டிக்ன்றச்சு டீச்சர் நம்பர் கொடுக்கும்போது அதை கேட்டு அவங்க நம்பரை பண்ணி ஆன்சர் சொல்லும்போது லிசனிங் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகிறதுனால தட் ஹெல்ப்ஸ் இன் தேர் ஸ்கூல் ஸ்டடீஸ். ஸோ தீஸ் ஆர் த ஆக்டிவிட்டீஸ் வி டூ ஹியர். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வி டேக் ஆல் சப்ஜெக்ட்ஸ். சி ரொம்ப டஃப்னு சொல்ல முடியாது. என்னன்னா நம்ம ஸ்கூல் எந்த ஸ்கூல் எடுத்துகிட்டு போகிறாங்க அதை தான் நம்ம பார்க்கணும். நம்ம குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ரெஷராக தான் இருக்குது. சி ஆல்வேஸ் டெஸ்ட் டெஸ்ட் டெஸ்ட்ன்றதுனால கான்செப்ட் பேஸ்டாக போனாங்கன்னா இன்னும் கொஞ்சம் அவங்க லேர்ன் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். ஐ கே நாட் சே அவ்வளோ டஃப்னுலாம் சொல்ல முடியாது. இட்ஸ் ஈஸி ஒன்லி வாட் எவர் அது ஸ்டேட் போர்டாக இருக்கட்டும், எனி போர்டு, எல்லாமே வந்து சிலபஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அதை பொறுத்தவரைக்கும் இன்னும் பெட்டரா பண்ணுவாங்க ஸ்டூடண்ட்ஸ். அதுதான் நாங்க ஃபீல் பண்றது இந்த இடத்துல. சி வி ஹாவ் அதான் சொன்ன மாதிரி சிலம்பம் இருக்குது, அண்ட் செஸ், யோகா அண்ட் ஹேண்ட் ரைட்டிங் இருக்குது. எங்களுக்கிட்ட பசங்க ஹேண்ட் ரைட்டிங், கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங்க்குன்னு வருவாங்க. ரெகுலர் ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் வருவாங்க ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் ரெகுலர் டியூஷன்ஸ் இருக்குது எங்களுக்கு. பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு முதல்ல பேரண்ட்ஸ்ட்டு நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, பிலோ ஆவரேஜ்னு கொண்டு வந்து அவங்க சேர்க்கும் போது எடுத்தோன்னே 100 மார்க் வராது. ஸோ படிப்படியாக தான் நாங்கள் கொண்டு வருவோம். அவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு முதல்ல நான் பேசிக்கலி கான்ஃபிடன்ஸ் கொடுப்பேன். ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் வரும்போது 35 மார்க்லேருந்து அவங்க 40 எடுப்பாங்க. அந்த 40 எடுக்கணும், படிக்கிறத முதல்ல சந்தோஷமாக அவங்க படிக்கணும். ஸோ இங்கே வந்து ஐ ஆஸ் த சில்ட்ரன் டு டாக் மோர், நிறைய பேசணும். ஸ்கூலில் பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, எஸ் இட் இஸ் கரெக்ட், டீச்சர் நடத்தும் போது பேசக்கூடாது. ஆனால் அவங்களோட வியூஸை சொல்கிறதுக்கோ அதை டீச்சர் கேட்கறதுக்கோ அவங்க டைம் இருக்காது. பட் இங்கே வந்து என்கிட்ட டைம் இருக்குது, நான் வந்து டைம் நிறைய எடுத்துகிட்டு பசங்கக்கிட்ட பேசுவேன் நான். ஸோ அவங்களோட வியூஸை சொல்லும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட மைண்ட் அந்த பிளாக்ஸ் எல்லாம் கிளியர் ஆகிறதுனால தே ஸ்டார்டட் பர்ஃபார்மிங் ஹியர். அஃப்கோர்ஸ் ஆல் கிட்ஸ் சில பேரண்ட்ஸ் இருப்பாங்க 95% என் பையன் மார்க் வாங்கணும், இல்லை என் பொண்ணு மார்க் வாங்கணும், அதுக்கு ஏதாவது பண்ணுங்க உங்கள்கிட்ட ஒவ்வொருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்க இருக்காங்களா? இல்லை வருவாங்க, பட் 95% எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த குழந்தைங்கள ஈஸியாக 10% எடுக்க வைக்க முடியும். ப்ரொவைடட் பேரண்ட்ஸோட ப்ரெஷர் இருக்கக்கூடாது. ஸோ பேரண்ட்ஸோட ப்ரெஷர் குழந்தைங்கக்கிட்ட இருக்கும்போது, அது எனக்கு தெரிய வரும்போது நான் சொல்லிடுவேன், நீங்கள் ப்ரெஷர் கொடுக்காதீங்க, அவங்களே பண்ணுவாங்க அப்படின்றத நான் நிறைய பேரண்ட்ஸ்ட்டு சொல்லிட்டு இருக்கேன். இது வந்து ஹையர் கிளாஸஸ்க்கு மட்டும் இல்லை, லோவர் கிளாஸஸ் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் வர அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கூட
அவங்க வந்து 90 எடுத்தா இன்னும் 95 எடுக்கணும், 90 எடுத்தா சந்தோஷப்படணும். நான் ஒரு குழந்தை 35-40 வாங்கினா ரொம்ப சந்தோஷப்படுவேன், நான் அந்த குழந்தையும் சந்தோஷப்பட வைப்பேன். அப்பதான் அடுத்த தரம் அந்த குழந்தை இன்னும் கொஞ்சம் சரி 40-லேருந்து நம்ம 60 ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ பேரண்ட்ஸோட வியூ அது வந்து அப்படிதான் இருக்கும், 100 தான் வாங்கணும், 95 தான் வாங்கணும்ன்றது இருக்கும். பட் பேரண்ட்ஸ் லாங் டேர்ம்ல அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, என்கிட்ட வந்து இருக்கிற ஒரு ஒரு 90% பேரண்ட்ஸ் வந்து புரிஞ்சுட்டு கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க எங்கிட்ட. இப்போ நம்ம பார்க்க போறது அபாகஸ். இதுதான் அபாகஸ். அபாகஸ்ன்றது ஒரு ஏன்ஷியன்ட் சைனீஸ் டூல். இதை வச்சு பசங்க வந்து அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிபிளிகேஷன், டிவிஷன் எல்லாம் ஈஸியாக போடுவாங்க. இதுக்கு ஏன் அபாகஸ் நம்ம பண்ணுறோம், ஸ்கூல்லையும் பண்ணுறோம், இங்கேயும் ஏன் நம்ம மல்டிபிளிகேஷன் பண்ணுறோம், டிவிஷன் பண்ணுறோம்னா, இது வந்து விஷுவலாக நம்பர்ஸை பார்க்க முடியும் அவங்களால, அண்ட் த ஸ்டூடெண்ட்ஸ் கெட் த கான்ஃபிடன்ஸ் பேசிக்காக அவங்களுக்கு. ஸோ அந்த மேக்ஸ்னாலே அந்த பயோன்றது வந்து ஒரு 2-3 மாசத்துல பழகும் போது அந்த பயம் போகுது அவங்களுக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நல்லா எக்ஸல் பண்ணுறாங்க அவங்க. ஸோ இங்கே நாங்கள் ஹைப்ரோ அகாடமியில வந்து ஒர்க் ஷீட்ஸாக கொடுப்போம், இந்த மாதிரி ஒர்க் ஷீட்ஸ் இருக்கும். ஸோ எவ்ரி வீக் வந்து ஒரு 2 பேஜ் பண்ணுவாங்க அவங்க, 2 பேஜ் பண்ணுவாங்க, 3 பேஜ் பண்ணுவாங்க, நிறைய ஓரல் அரித்மெட்டிக் பண்ணுவாங்க. தென் இதே மாதிரி ஒரு 3 பேஜ் வீட்டுக்கு கொடுத்து அனுப்புவோம். டெய்லி வந்து இவ்வளோ சம்ஸ், 30 சம்ஸ் பண்ணணும், 40 சம்ஸ் பண்ணணும் அப்படிங்கும் டெய்லி ப்ராக்டிஸ். இது ஒரு டைப் ரைட்டிங் பண்ணுற மாதிரி, டைப் ரைட்டிங்னா டெய்லி ப்ராக்டிஸ் இருந்தால் தான் நமக்கு வரும். அதே மாதிரி இதுவும் டெய்லி ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் பண்ணினாங்கன்னா ஒரு 6 மாசம் கழிச்சு நம்ம ஒரு நம்பர் 23, 45, 69, 82 அப்படின்னா உடனே ஆன்சர் சொல்லுவாங்க. நம்ம கால்குலேட்டர்ல போட்டு ஆன்சர் சொல்றதுக்கு உள்ள இவங்க அதுக்கு முன்னால சொல்லிடுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த பீட்ஸ், இந்த அபாகஸ்ல இருக்கிறது எல்லாமே பீட்ஸ். இந்த பீட்ஸ் விஷுவலா அவங்க மைண்ட்ல எடுத்துட்டு அந்த 6 மாசம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுலேருந்து அவங்களால ஆன்சர் சொல்ல முடியுது அவங்களுக்கு. ஸோ இது ஒன்ஸ் அவங்க ஒரு லெவல் முடிச்சோன்னா அவங்களுக்கு அசஸ்மெண்ட் அப்படின்னு இருக்கும். அந்த அசஸ்மெண்ட் அப்படின்றது வந்து இந்த மாதிரி நம்ம ஸ்கூல்ல டெஸ்ட் வைக்கிற மாதிரி அவங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த குழந்தைங்க வந்து டெஸ்ட் எழுதுவாங்க. டைம், இங்கே டைமும் இம்பார்ட்டன்ட் இங்கே உங்களுக்கு. ஸோ ஒவ்வொரு பேஜ்லையும் எங்களுக்கு டைம் லிமிட் அப்படின்றது இருக்கும். ஸோ இந்த இந்த இவ்வளோ பெரிய சம்மை, இவ்வளோ 10 சம்மை இந்த குழந்தை 4 மினிட்ஸ் 58 செகண்ட்ஸில் முடிச்சிருக்காங்க வித் மேக்ஸிமம் அக்யூரசி. இந்த சம்ஸை பார்த்தீங்கன்னா இது எல்லாமே மென்டல் அரித்மெட்டிக் அப்படின்றது. மென்டல் அரித்மெட்டிக் அப்படின்னா அபாகஸ் கிடையாது, ஸ்கூல் மெத்தடும் கிடையாது. அபாகஸ் மெத்தடில் அவங்க மைண்ட்ல பீட்ஸ் மூவ் பண்ணி தி வில் டூ. ஸோ இதை பார்த்தா இந்த இவ்வளோ சம், ஒரு 40 சம் இருக்கு, 5 நிமிஷத்துல முடிச்சிருக்காங்க ஸ்டூடெண்ட்டும். ஸோ இந்த மாதிரி அவங்க பண்ணும்போது தே கெட் த கான்ஃபிடன்ஸ். ஸோ இவங்க ஒரு டேர்ம் முடிச்சோன்னு அவங்களுக்கு இந்த பேஜஸ் எல்லாத்தையும் நாங்கள் கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு புக்காக கொடுத்துருவோம் நாங்கள். ஸோ அந்த புக்கில் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பேஜில் அவங்களோட அசஸ்மெண்ட், ஸ்கூலில் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்னு கொடுக்குற மாதிரி நாங்கள் இங்கே அவங்களோட அசஸ்மெண்ட், அந்த 3 மாசம் எப்படி பண்ணினாங்க, என்ன மார்க் எடுத்திருக்காங்க. ஸோ இதில் வெறும் அபாகஸ் மட்டும் கிடையாது, சோஷியல் பிஹேவியர் அப்படின்றது இருக்கும் உங்களுக்கு. சோஷியல் பிஹேவியர் அப்படின்றது பசங்களோட எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, டீச்சரோட எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க. சின்ன குழந்தைங்க இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து அந்த குழந்தைங்களோட பழக தெரியறதா, ஒரு 12 வயசு குழந்தையும் இருக்கும் அபாகஸில், 7 வயசு குழந்தையும் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து மூவ் பண்ண தெரியுதா. அதே மாதிரி பிரேக் டைம்னு கொடுப்போம். அப்போ அந்த பிரேக் டைம்லாம் அந்த ஷேரிங்றது இருக்கும், விளையாடுவாங்க. ஸோ அதனால தே என்ஜாய் கம்மிங் டு அபாகஸ் கிளாஸ் தான் எஸ்பெஷலி. அதே மாதிரி வி ஹாவ் டிராயிங் அண்ட் பெயிண்டிங் கிளாஸஸும் இருக்கும். இந்த அபாகஸ் ஒவ்வொரு லெவல் முடிச்சோன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்கள என்கரேஜ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ட்ராஃபீஸ் கொடுப்போம். அவங்க மினிமம் பாஸ் பர்சன்டேஜ் 70. ஸோ எல்லாருமே பாஸ் பண்ணிடுவாங்க, ஃபுல் மார்க் எடுக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ இது மொத்தம் 8 லெவல் இருக்கிறதுனால இந்த 8 லெவல் முடித்தவங்களுக்கு இந்த மாதிரி கோர்ஸ் கம்ப்ளீஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ட்ராஃபி கொடுக்குறோம். 8 லெவல்ஸும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதே மாதிரி அவங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ், ஒவ்வொரு லெவல் முடியும் போது அவங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸும் கொடுக்குறோம்.
3, 8, 6, that is 26. Correct. Ready? 6, 4, 7, 3, 9, that is 29. Correct. Ready? 8, 8, 7, less 3, less 4, that is 16. Correct. Ready? 8, 1, less 2, 4, 9, that is 20. Yes, correct. So others can also do. Ready? 5, 8, 3, 1, 7, that is 24. Correct. Ready? 7, 2, 5, 6, 4, that is 22. Correct. Ready? 4, 3, 9, 6, 8, that is 30. Correct. Ready? 3, 8, less 4, 5, 7, that is 20. Correct. Ready? 7, 6, 5, less 4, less 1, that is 30. Correct. Ready? 2, 8, 3, 9, 8, that is 30. Correct. Question. Yes. Keeper. Tiger bunch is ready. 1, 2, 3, 4, 5. All stands. Front kick. Stomach level. Ready. 1, 2, 3, 7, 8, 9, 7, 8, 9. என்னுடைய பேர் விக்னேஷ். லெப்பர்ட் கும்ஃபு மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமியிலேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 400 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க எங்ககிட்ட. சரிங்களா, இந்த கும்ஃபு அப்படின்றது வந்து இங்கேருந்து சைனாக்கு போய் ரிட்டர்ன் இங்கே வந்த ஒரு கலை தான். கும்ஃபு அப்படின்னாலே பேசிக் வந்து டிசிப்ளின் தான். டிசிப்ளின் அடுத்து தான் டிஃபென்ஸ் எதாக இருந்தாலும். சரிங்களா, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் மொபைல் ஃபோனோ இல்லை வந்து மாற்றத்திற்கு வேற ஒரு கெட்ட பழக்கத்திற்கோ அடிக்ட் ஆகிறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஸ்போர்ட்ஸ் ரீதியாகவும் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் ரீதியாகவும் பசங்க வர்றத வழியில் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு அவங்கள நல்வழிப்படுத்தி கொண்டு போகிறோம். டிராயிங் அண்ட் பெயிண்டிங் பண்ணுறோம். டிராயிங் அண்ட் பெயிண்டிங்கில் பேசிக்லேருந்து கொண்டு போவோம். குழந்தைங்களுக்கு அந்த பேசிக் ஷேப்ஸ், கலர்ஸ் எல்லாமே எப்படி, ப்ரைமரி கலர்ஸ், செகண்டரி கலர்ஸ், ரெண்டு மர்ஜ் ஆனால் எப்படி இருக்கும் அப்படின்றது. ஸோ இது குழந்தைங்களே வரைவாங்க. இங்கே வந்து தானே வரைஞ்சி அவங்களே கலர் பண்ணுவாங்க. க்ரையான்ஸ், பேஸ்டல்ஸ், ஆயில் பெயிண்டிங் வரைக்கும் போவாங்க. இது சம் ஆஃப் த திங்ஸ் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வரைஞ்சது. 6 மாசம் 8 மாசத்துலயே வரைஞ்சது. ஸோ இதெல்லாம் எக்ஸிபிஷன்லயும் நாங்கள் வச்சிருக்கோம். இது வந்து ஆயில் பெயிண்டிங். இது 7வது படிக்கிற ஸ்டூடெண்ட் வரைஞ்சது. இது வந்து 7th ஸ்டாண்டர்ட் படிச்ச ஸ்டூடெண்ட் வரைஞ்சது ஆயில் பெயிண்டிங்.
இது லலித் கலா அகாடமி அந்த எக்ஸிபிஷன்ல எல்லாம் கூட எக்ஸிபிட் பண்ணியிருக்கோம். இந்த மேல இருக்கிற இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாமும் எங்க டிராயிங் சில்ட்ரன் வரைஞ்சது. எக்ஸிபிஷன்ல நாங்க எக்ஸிபிட் பண்ணியிருக்கோம், அதை ஸ்டில் எவ்ரி இயர் பண்ணிட்டு இருக்கோம். அதை இது டிராயிங் சில்ட்ரனுக்கு சர்டிபிகேட்ஸ் காம்படிஷன்ஸ் எவ்ரி இயர் வைப்போம், அவங்களுக்கு சர்டிபிகேட்ஸ் கொடுப்போம். அண்ட் அதே மாதிரி அவங்களுக்கு ட்ராஃபீஸும் கிடைக்கும் அவங்களுக்கு. அதே மாதிரி பிளே ஸ்கூல் சில்ட்ரனுக்கு வந்து நிறைய காம்படிஷன்ஸ் நடக்கும், அதில் அவங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸும் ஒரு காம்படிஷன் நடக்கும், அதில் அவங்க ப்ரைஸ் எடுத்தது அவங்களுக்கும் ட்ராஃபீஸ் கொடுத்து இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் வி ப்ரொவைட். ஓகே, ஸோ ட்ராயிங்கை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் இந்த மாதிரியான பேசிக் திங்ஸ் வரைவாங்க அவங்க. இது வந்து பென்சில் ஷேடிங், இது வந்து கலரிங் வித் ஆயில் பேஸ்டல்ஸ், இது வந்து ஒவ்வொரு பார்ட்டாக இது பண்ணுறது, இது கேரிகேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 2 point and 3 point பெர்ஸ்பெக்டிவ், 1 point 2 point பில்டிங்ஸ் எப்படி வரையணும் அப்படின்றது. ஸோ சீனரி வித் பென்சில் ஷேடிங், இது வந்து ஆயில் பேஸ்டல்ஸ் வச்சு அவங்க பண்ணியிருக்காங்க, வாட்டர் கலர்ஸ் அண்ட் ஆயில் பேஸ்டல்ஸ். ஸோ வேரியஸ் லெவல்ஸ் மீடியம்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். எக்ஸ்ப்ளோரா பாக்ஸ் வந்து பிளே குரூப்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷனுக்காக இதை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து லேசிங் ஆக்டிவிட்டி. ஸோ ஒவ்வொரு ஹோலில் அந்த குழந்தைங்க போடும்போது ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி இது இந்த பசில்ஸ், ஃப்ரூட் பசில்ஸ், இந்த பசில்ஸ் மேக் பண்ணும்போது அட் த சேம் டைம் அவங்க ஃப்ரூட்ஸும் லேர்ன் பண்ணுவாங்க, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் லேர்ன் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் அ ஷேப்ஸ். ஸோ ஒவ்வொரு தரமே அவங்க அதை எடுத்து அவங்க பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அந்த ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் நல்லா இம்ப்ரூவைஸ் ஆகும். ஃபஸ்ட்டு ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் இம்ப்ரூவைஸ் ஆனால் தான் அவங்களால பென்சில் ஹோல்ட் பண்ணி பண்ண முடியும். இது பண்ண ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் இல்லாமல் பென்சில் ஹோல்ட் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த ஷேக்கிங் வரும், ஷிவரிங் இருக்கும். ஸோ இது வந்து மெமரி கேம். இது ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் அவங்க பார்ப்பாங்க, பார்த்துட்டு ஸோ ஒரே மாதிரி சேமாக இருக்கிறத இதை அவங்க பண்ணுவாங்க. ஸோ எங்கே இருக்கு பார்ப்பாங்க, பிக்சர்ஸ் பார்ப்பாங்க, ஸோ மேட்ச் பண்ணுவாங்க, ஸோ எடுத்து கரெக்டாக இது பண்ணுவாங்க. இதனால அவங்களோட மெமரிஸ் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து அந்த பசில்ஸ், இந்த பசில்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு வந்து அந்த பேஷன்ஸ் ரொம்ப, இது வந்து பார்த்தீங்கன்னா பசில்ஸ், இது பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அந்த பேஷன்ஸ் இருக்கும். ஸோ எதை எங்கே இருக்குது என்னங்கிறதுல அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்க இந்த பசில்ஸை. ஸோ அட் த சேம் டைம் இதில் வந்து அனிமல்ஸ் நேமு, அனிமல்ஸோட யங் ஒன்னு, இது எல்லாமே அவங்க லேர்ன் பண்ணுவாங்க. வெறும் பசில்ஸ்னால் சும்மா சாதாரணமாக இல்லை. ஸோ அனிமல்ஸ் நேம், யங் ஒன்னு, அவங்க அதோட ஷெல்டர் எல்லாமே லேர்ன் பண்ணுவாங்க. ஸோ இவ்வளோ நேரம் ஹைப்ரோ அகாடமியில் என்னெல்லாம் ஆக்டிவிட்டீஸ் நாங்கள் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்றத சொன்னோம். ஸோ ஜஸ்ட் பிரிங் யுவர் சில்ட்ரன் அண்ட் அது எக்ஸல் கண்டிப்பாக. ஸோ அதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். அண்ட் யூ கேன் காண்டாக்ட் ஹைப்ரோ அகாடமி வல்சரவாக்கம் சென்னை அட் 8754530250. தரமான கல்விக்கு ஹைப்ரோ அகாடமிக்கு உங்கள் குழந்தைங்கள கூட்டிகிட்டு வாங்க, கண்டிப்பாக அவங்க வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக படிப்பாங்க, அதுக்கு நாங்கள் உத்தரவாதம் கொடுக்கும். ஜாயின் ஹைப்ரோ அகாடமி ஃபார் யுவர் சைல்ட்ஸ் பிரைட் ஃபியூச்சர். And you can contact us at 87545-30250. And we are in Instagram also. It's hybro.academy.